வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் யூலோ கேக் என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு ஃபேமஸான டெசர்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மரத்தின்ற ஷேப்பில் இருக்கும். அதுக்கு மேலே ஸ்னோ விழுந்த மாதிரி அந்த குளிர்காலத்தில் இருக்கிற அந்த இலைகள், ஹோலி லீவ்ஸ் அண்ட் பெர்ரிஸை வச்சு இது அலங்கரி திருப்பினான். இந்த கேக் வந்து மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்மஸ் சீசனில் நல்லா ஃபேமஸ். ஸ்பாஞ்ச் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கும் சாக்லேட் பட்டர் ஐசிங்கும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த கேக்கை இன்றைக்கு செய்ய போகிறோம். நான் வந்து கோதுமைமா 25 கிராம் எடுத்துருக்கிறேன், சீனி 100 கிராம், முட்டை வந்து 4 முட்டை எடுங்கோ, அதோட வந்து கார்ன்ஃப்ளார் வந்து 20 கிராம் எடுத்துருக்கிறேன், உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஒரு சின்ன ஒரு சொட்டு உப்பு, கொக்கோ பவுடர் வந்து 20 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மா கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளார் மூண்டையும் நாங்கள் அரைச்செடுக்க வேணும். அரைச்செடுத்த பிறகு அதை ஒரு கரண்டியால் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கேக்குக்கு வந்து முதல் நாங்கள் முட்டையை தான் அடிக்க போகிறோம். முட்டையை வந்து முதல் ஹை ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு அடிப்போம். ஒரு நிமிஷம் ஹை ஸ்பீடில் நல்லா இந்த முட்டையை அடித்த பிறகு பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீனியையும் உப்பையும் போட்டு நல்லா நுர பொங்கி வரும் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்காவது நீங்கள் அடிச்செடுக்க வேணும். முட்டை நல்லா அடிப்பட்டோன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பதத்தில் வரும், நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பார்க்க நல்ல சாஃப்டான ஒரு பதத்துக்கு வந்தோடனே பீட்டரை ஸ்டப் பண்ணலாம். ஸ்டப் பண்ணிவிட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாக்கலவையை வந்து இதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒண்டாகவே போடுங்க. மெட்டை கேக்குக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திறக்க தேவையில்லை. மிக்ஸ் பண்ணக்குள்ளே வந்து மிக மெதுவாக ஸ்பேச்சுலாவால் வந்து மெல்ல கலக்க வேணும். நாங்கள் இறுக்கா பீட் பண்ணுற மாதிரி அடிச்சுது பண்ணமெண்டா அந்த கேக்கின் சாஃப்ட்னஸ் வந்து இல்லாமல் போயிடும். இந்த கேக்குக்கு வந்து நாங்கள் பேக்கிங் பவுடர் போடுறது இல்லை, முட்டையை நாங்கள் அடிச்சிருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் தன்மையில் தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக வரப்போகுது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால், நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து இல்லாமல் போயிடும். கேக் ட்ரேயில் பேக்கிங் ஷீட்டை போட்டுட்டு நாங்கள் அடித்து வச்சுருக்கிற இந்த கலவையை அதில் சமமாக பரப்பி விட்டுட்டு இதை வந்து நான் கேஸ் அவனில் நான் பேக் பண்ணுறேன். இந்த கேஸ் மார்க் வந்து 3 விட்டால் காணும். எலக்ட்ரிக் அவனுன்னு சொன்னால் நீங்கள் 180 டிகிரியில் ஒரு 10-12 நிமிஷம் வேக வச்சா காணும். நீங்கள் ஒரு டூத் பிக்காலேயோ ஒரு இதால் குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் சரி. நான் வந்து இந்த கேக்கை இப்படியே ரோல் பண்ணாமல் இப்படியே வச்சு அற விடுறேன். இப்போ வந்து நாங்கள் சாக்லேட் பட்டர் ஐசிங் செய்வோம். இதுக்கு வந்து 150 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டரை வந்து முதல் நாங்கள் நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுப்போம். பட்டர் சாஃப்ட் ஆகினோடனே ஐசிங் சுகர் வந்து நான் 250 கிராம் ஐசிங் சுகர் போடுறேன். ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல் இந்த பீட்ரால் இப்படி கலக்கி போட்டு பிறகடியும் இல்லாட்டி அது வெளியிலே எல்லாம் பறக்கும். ஐசிங் சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்த பிறகு கொக்கோ பவுடர் வந்து நான் ஒரு 50 கிராம் இதுக்கு எடுத்துருக்கிறேன். 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரை உங்களுக்கு அந்த கலர் வந்து டார்க்காக வேணும்னா கூட சேர்க்கலாம். வெனிலா வந்து 1 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கிறேன். வெனிலா விட்டு நல்லா பீட் பண்ணி சாஃப்டான பதத்துக்கு ஐசிங் வந்தோடனே ஸ்டப் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் அடித்து வச்சுருக்கிற சாக்லேட் பட்டர் ஐசிங்கை வந்து கேக்குக்கு வந்து மேலே எல்லா இடமும் படம்படியாக வடிவாக பூசி எடுப்போம். மெல்ல பூச வேணும் இல்லை, ஏண்டாவது ஸ்பாஞ்ச் கேக்குன்ற படினால நாங்கள் ஸ்பீடாக செய்யக்குள்ள அது பீய பார்க்கும். பூசின பிறகு மெல்லமாக இதை அப்படியே ரோல் பண்ணி எடுக்க வேணும். அந்த பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேக்குண்ட இது வந்து இதுலேருந்து பியாமல் ஒட்டாமல் வருது.
ரோல் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் செய்ய போகிற அந்த கேக் ஸ்டாண்ட்ல எண்ணத்துலேயும் வச்சுட்டு அந்த சைட் கரையில் வந்து நாங்கள் இப்போ வெட்டி எடுப்போம். வெட்டிட்டு அந்த மரக்குத்தின்ற ஷேப்புக்கு அந்த கேக்கை வெட்டி எடுத்து உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அதை மாதிரி வைங்க. இப்போ கேக்குக்கு மேலேயும் நாங்கள் ஐசிங்கை பூச போகிறோம். ஐசிங்கை வந்து மெல்ல மெதுவாக பூசுங்கோ, இல்லாட்டி கேக் பிஞ்சிடும். என்ன ஸ்பாஞ்சண்ட படினால இதில் உங்களை பார்க்க நான் ஸ்பீடாக பூசுகிற மாதிரி இருக்கு. நான் அது இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் காட்டுறதுக்காக வேண்டி ஸ்பீடில் விட்டுருக்குறேன். மிக மெதுவாக ஃபுல்லாக கேக்கை காவ பண்ணி பூசுங்கோ. ஐசிங்கை வடிவாக பூசினா பிறகு ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து அந்த மரத்தின் மரப்பட்டைன்ற டிசைனை வந்து நாங்கள் அதில் அந்த முள்ளுக்கரண்டியால் மெல்ல மேலிருந்து கீழே அழுத்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த டிசைன் வரும். கேக்கை பிக்காமல் மெதுவாக மேலே அந்த ஐசிங்கை மாத்திரம் முள்ளுக்கரண்டியால் இந்த இப்படி டிசைனை போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரக்கட்டைன்ற டிசைன் வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் இப்போ ஃபவுண்டனில் செய்த இலையலையும் பெரிஸ் மஷ்ரூம் வச்சு அலங்கரிப்போம். நான் வந்து ஃபவுண்டன் எடுத்துருக்கிறேன். ஃபவுண்டனை கலர் பண்ணி பெரிஸ் செய்கிறேன். ஃபவுண்டன் ஐசிங் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தாரேன். சூப்பர் மார்க்கெட்லேயும் நீங்கள் ஃபவுண்டன் ஐசிங் இப்போ வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கியும் நீங்கள் அதுக்கு கலரிங் போட்டு உங்களுக்கு விரும்பமான வடிவங்கள் செய்து இந்த கேக்கில் வைக்கலாம். நீங்களும் உங்களுக்கு விரும்பிய வடிவம் இந்த கிறிஸ்மஸ் தீமில் வேறு ஏதாவது வைக்க விரும்பமெண்டா செய்து வச்சு இந்த கேக்கை அலங்கரித்து கொள்ளலாம். இந்த கேக்கை வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் டைம்லாம் செய்யணுமென்று இல்லை, மற்ற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெசர்ட்டாக கூட நாங்கள் இதை கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இல்லாமல் வேறு டெக்கரேஷன் வச்சு செய்து கொள்ளலாம். இலையில கொண்டெல்லாம் அலங்கரிச்சா பிறகு அந்த ஸ்னோ விழுந்துக்கிற அந்த லுக்கை கொடுக்கறதுக்கு ஒரு அறுதட்டில் வந்து ஐசிங் சுகரை போட்டு எல்லா இடமும் ஒரு மெல்ல இப்படி தட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்னோ விழுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்னோ விழுந்துருக்கிற மாதிரி ஒரு அழகாக தரும் இது. ஒரு மரத்துக்கு மேலே ஸ்னோ எல்லாம் விழுந்துருக்குது. நீங்களும் இந்த கேக்கை செய்து பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நல்ல சாஃப்டான டேஸ்டான ஒரு கிறிஸ்மஸ் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெசர்ட்டாக இது இருக்கு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.